அடிச்சு பறிக்கிறது, கத்திய காட்டி மிரட்டி பறிக்கிறதெல்லாம் பழைய ஸ்டைல். இப்போ நமக்கே தெரியாம நம்மளோட உதவியாலேயே நம்ம பணத்தை பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அபகரிக்கிறது தான் லேட்டஸ்ட். நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணார். பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி தன்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்த மெசேஜை பார்த்து அதில் இருந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. ஆன்லைன் வர்த்தகம், ஈஸியான ப்ராசஸ்கள், டாஸ்க்குகளை செஞ்சு முடிச்சா நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அனுப்புன லிங்க் மூலமாக ரேட்டிங் செஞ்சதுக்காக ஒரு சிறிய தொகையை அனுப்பியிருக்காங்க. அப்புறமா அவங்க சொல்கிற கம்பெனியில் முதலீடு செஞ்சு ரேட்டிங்ஸ் கொடுத்தா அதிக லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருக்காங்க. இதை நம்பின கண்ணன் போன டிசம்பர் மாதம் தன்னோட ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து வெவ்வேறு தவணைகளாக மொத்தம் 34,07,570 ரூபாயை அனுப்பியிருக்காரு. இந்த அமௌண்ட்டை 11 பேங்க் அக்கௌண்ட்டுகளுக்கு அனுப்பியிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த கும்பலை கான்டாக்ட் பண்ணவே முடியல. ஆன்லைன் முதலீடுன்னு சொல்லி தான் மோசம் போனது பற்றி தான் நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணாரு கண்ணன். இதை ஃபைல் பண்ணி விசாரித்த சைபர் கிரைம் டீம் தனிப்பட அமைச்சு மோசடி கும்பலை தேடினாங்க. கம்ப்ளைண்ட் பார்ட்டிக்கு அனுப்பப்பட்ட லிங்க், பணம் அனுப்பின பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், மோசடி கும்பல் கான்டாக்ட் பண்ண வாட்ஸ்அப் நம்பர்னு இருக்கிற விவரங்களை வச்சு டெக்னிக்கலாக என்கொயரி பண்ணாங்க. இந்த டெக்னிக்கல் ரூட் கேரளாவை கை காட்டுச்சு. அதாவது கம்ப்ளைண்ட் பார்ட்டி கண்ணன் பணத்தை அனுப்பினார் இல்லையா, அதில் 7 பேங்க் அக்கௌண்ட்டுகள் கேரள மாநிலம் மலப்புரத்தில் இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு. இந்த 7 அக்கௌண்ட்டுகளில் 22,32,990 ரூபாயும் மேலும் 3 அக்கௌண்ட்டுகளில் 1,100,000 ரூபாயும் போய் சேர்ந்திருக்கு. இந்த அக்கௌண்ட்டு ஹோல்டர்கள் மலப்புரத்தை சேர்ந்த வினித், நிகில்குமார், அலாவின்னு உறுதியாச்சு. இவங்களோட பண மோசடிக்கு ரியாஸ்னு ஒருத்தர் உடந்தையாக இருந்திருக்கார். இந்த 4 பேரையும் தனிப்பட போலீஸ் சுற்றி வளைச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்கள தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தூத்துக்குடி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி பேரூர் அணியில் இருக்கிற சப்ஜெயிலில் அடைச்சாங்க. கைது செய்யப்பட்டவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து 917,785 ரூபாயை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் டீம். கோர்ட் ஆர்டர் படி ஃப்ரீஸ் செஞ்ச அந்த அமௌண்ட்டில் இருந்து கம்ப்ளைண்ட் பார்ட்டியான கண்ணனோட அக்கௌண்ட்டுக்கு 478,000 ரூபாயை அனுப்பியிருக்காங்க. மோசடி செய்யப்பட்ட மீதி பணத்தையும் மீட்க சைபர் கிரைம் போலீஸ் தொடர்ந்து ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஆன்லைன் மோசடி கும்பல் கிட்ட சிக்காமல் இருக்கிறது பற்றி போலீஸில் சர்வீஸ் பண்ண முன்னாள் அதிகாரி ஒருத்தர் கிட்ட கேட்டோம். ஒரு அன்நோன் பர்சன் கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு லிங்க் வாட்ஸ்அப் மூலியமாகவோ எஸ்எம்எஸ் மூலியமாகவோ வரும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை கேட்குற இன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஹேக்கருக்கும் இல்லை ஸ்பேமர்கிட்ட போயிடும். அந்த டீட்டெயில்ஸ் அவங்க வச்சு நம்ம பேங்க்கில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வர்றப்போ நீங்கள் அந்த எஸ்எம்எஸை கிளிக் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, இன்கேஸ் ஆஃப் நீங்கள் விக்டிமாக இருக்கீங்க, இந்த மாதிரி சைபர் அட்டாக்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உடனடியாக 1930க்கு கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து சைபர் கிரைமில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா www.cybercrime.gov.in வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து நடந்திருக்கிற இன்சிடெண்ட்டை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஏமாந்து போகிறது தப்பே இல்லை, பேராசையினால் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறது தான் ரொம்ப தப்பு. ஸோ ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி பணத்தை ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கேன்.